வச்சு நடக்கிறாங்களே. இன்னிக்கா? ஓ, இன்னைக்கு வந்து பாம் சண்டே, குருந்தோலை ஞாயிறு. ஓ, அப்படியா? அது என்னது? அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, நம்ம அதை பத்தி பார்ப்போம். அந்த காலத்துல யூத மக்களோட முறைப்படி பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் குதிரையில வருவாங்க. ஆனா ஏசப்பா மட்டும் வந்து என்னன்னா கழுதையில வருவாங்க. ஏன்னா ஏசப்பா கழுதை வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட விலங்கு. அதுக்கப்புறம் ஏசப்பாக்கு வந்து புறக்கணிக்கப்பட்டவங்களை தான் அவங்களோட பிள்ளையா மாற்றுவாங்க. ஏசப்பா வந்து என்னன்னா எருசலேம்குள்ள வந்து பவனி வருவாங்க. அப்போ வந்து என்னன்னா அந்த மக்கள்லாம் அவங்களுக்கு வந்து கம்பளிலாம் விரிச்சு குறுந்தூர் எல்லாம் விரிச்சு அவங்கள வந்து வரவேற்பாங்க. அந்த மக்கள்லாம் ஆட்டமிச்சுட்டு வருவாங்க. அது எப்படின்னா, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சுஸ்திரிக்கப்பட்டவர். அந்த காலத்துல அந்த மக்கள் வந்து இப்படி பண்ணனால நம்மளும் இப்போ வந்து என்ன செய்யறோம்னா ஏசப்பாவை நினைவு கூறும்படியாக குருந்தோலை ஞாயிறு செலிப்ரேட் பண்றோம். அது எப்படின்னா நம்ம கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ற மாதிரி, அதே மாதிரி ஈஸ்டர்ல இருக்கிற முந்தின வாரத்து வர்றது, முந்தின வாரம் சண்டே வந்து நம்ம குருந்தோலை ஞாயிறு செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லா நாட்லையும் இப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவாங்க? இல்ல இல்ல இல்ல, எல்லா நாட்லயும் ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்படி அந்த காலத்துல எஸ்லேம் மக்கள் வந்து ஏசப்பா ஏத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நாமும் நம்ம உள்ளத்துல வந்து ஏசப்பாவே ஏத்துக்கணும். அதுக்குதான் குருந்தோலை ஞாயிறு வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாமே குருந்தோலை ஞாயிறு பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அடுத்த தட்டி ஒரு புது கதையோட வரேன், அதற்கு எல்லாம் காத்துட்டு இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாய். ஃப்ரெண்ட்ஸ்.